கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த முதலாம் தேதி உங்களை சந்திப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கண் விழிய போல நம்மளை ஏந்தி சுமந்து பாதுகாத்து வந்தவர் ஒருவர் மட்டும்தான். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை விடுவித்து பாதுகாத்து வந்தவர் ஒருவர் மட்டும்தான். இந்த ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலிருந்து சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அந்த எந்த தலைப்பின் கீழே அது பேசலாம் என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, வேத வார்த்தையே வாழ்வுக்கு வழி அப்படின்ற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். வேத வார்த்தையே வாழ்வுக்கு வழி என்கிற தலைப்பின் கீழே நான் பேச போகிறேன். ஏன் அந்த வேத வார்த்தை, வேத வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஏன் ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றா, அந்த வார்த்தை ஒருத்தனை உருவாக்கும், அந்த வார்த்தை ஒருத்தனை சிருஷ்டிக்கும், அந்த வார்த்தை ஒருத்தனுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, முதலாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றும். தேவனுடைய சாயலில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஒரு வார்த்தையும் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. தேவன் எப்படி அங்கீகரிக்கிறாரோ, தேவன் எப்படி உங்கள் வார்த்தையை கவனித்து பார்க்குறாரோ, அதே போல் சாத்தானும் உங்களுடைய வார்த்தையை ரொம்ப 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 கவனமாக கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த நாட்களில் நான் உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 91:1 வசனத்தை எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். தங்குவான் என்ற வேத வசனம், தங்குவான் என்றால் ஒருத்தரை குறிக்கிற சொல்லல, தங்குவார்கள் என்று சொல்லல, தங்குவான். அப்ப தனிப்பட்ட நபரை குறிக்கிற சொல்லா இருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவர் என்ற அர்த்தம் என்னன்னா, அகிலத்தையும் தன் கரத்திலே வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு பேர் தான் சர்வ வல்லமை உள்ளவர்கள். சர்வ வல்லவர், சர்வ வல்லமை, சர்வ வியாபி அப்படின்னு சொல்றவங்க, சர்வ வல்லவர், சர்வ வியாபி என்று அழைக்கப்படுகிறவர் ஒரே ஒருத்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மட்டும்தான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அனைத்தையும் உண்டு பண்ணினவர். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் சர்வ வல்லவருடன் நிழலில் வாழ்கிறீங்க, உன்னதமான மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்கள் வாயிலிருந்து எப்பேற்பட்ட வார்த்தை வரணும், எப்பேற்பட்ட வார்த்தை வரக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கி நன்றாக சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த முதலாம் தேதியில் நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள் அநேகமாக இருக்கலாம். வேதத்தில் இல்லாத விஷயங்களை நீங்கள் கேள்விப்படுறீங்க, வேதத்தில் இல்லாத விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, வேதத்தில் இல்லாத விஷயத்தை நீங்களும் பேசுறீங்க. அந்த பேசுகிற விஷயம் தேவனும் கேட்குறாரு, சாத்தானும் கேட்குறான். அப்போ தேவனுக்கு ஒரு பிரியப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேசினா மட்டும்தான் அது உங்கள் வாழ்க்கையின் தரத்தை மாற்றும். நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை நீங்களே உங்கள் வாழ்க்கை தரத்தை குறைக்கிறீங்க. வாழ்க்கை தரத்தை எப்படி குறைக்கிறீங்கன்னா, அந்தஸ்தில் குறைக்கிறீங்க, உங்களுடைய வருமானத்தில் குறைக்கிறீங்க, எல்லாமே சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இழக்கிறீங்க, பரலோகத்தினுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழக்கிறீங்க. எப்படி இழக்கிறீங்கன்னா, உங்களுடைய வார்த்தையினால் நீங்கள் இழக்கிறீங்க. ஒரு கிறிஸ்துவனாய் பிறந்த நீங்களும் நானும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது எப்படின்னு பார்க்க வேண்டும். முதலாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்களால தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவங்களால தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன வார்த்தை? 2 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். யாரால் அந்த வார்த்தை சொல்ல முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 1 ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறார். நீங்கள் உன்னதமான மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க, சர்வ வல்லவருடைய நிலையில் நீ தங்குறீங்க. அப்படி நீங்கள் தங்கும் பொழுது, நீங்கள் இருக்கும்பொழுது எப்பேற்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசணும்னா, நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கினா கேட்கிற நீங்கள் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம் என்று சொல்லணும், என் கோட்டை என்று சொல்லணும், நான் என் தேவன் என்று சொல்லணும், அடுத்தது நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லணுமா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, உன்னதமான மறைவில் இருக்கிறவங்களால தான், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும், எப்பேற்பட்ட நஷ்டம் வந்தாலும், எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், வேத வார்த்தையே வாழ்வுக்கு வழியை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தை. வேத வார்த்தையை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு
வழியை உண்டு பண்ணக்கூடிய வேத வார்த்தையாக இது இருக்கிறது. இந்த காலை வேளையில் தேவன் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தை, உன்னதமானவரின் மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க, சர்வ வல்லவரின் நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உலகத்தின் சிந்தனைக்கு நேராக நீங்கள் கடந்து போகாமல், உலகத்தின் சொற்களுக்கு நேராக கடந்து போகாமல், உலகத்தின் வார்த்தைக்கு நேராக கடந்து போகாமல் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் அமைச்சிக்கலாம். உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் நிரூபிக்கலாம். உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கக்கூடிய அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தலாம். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்படி நீங்கள் விட்டுட்டு நீங்கள் உலகத்தானோட சேர்ந்து அந்த காரியத்தை நீங்கள் பேசி அந்த காரியத்தை நீங்கள் பெருசாக நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா வேதத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்றது தான் அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க வார்த்தைகள் நீங்கள் கேட்டுட்டு அதன் பின்னாடி நீங்கள் போகாமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, தேவனுடைய வேத புஸ்தகத்தில் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வச்சுருக்காருன்ற தன்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஸ்திரப்பட முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயம் இல்லாமல் வாழ்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நல்லா ஒன்று பார்த்து, நான் கர்த்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வவல்ல நிழலில் தங்குவான். அந்த தங்குற மனிதன் சொல்லும் பொழுது அவனுடைய சூழ்நிலை எப்படியா மாறுதுன்ற வேதவசனம் தெளிவாக சொல்லுது. வேதவசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். யாரை வேடனுடைய கண்ணிக்கும் சொல்லுகிற எவனை சர்வ வல்லவுடன் நிழலில் தங்குவான். யார் தங்குறானோ, யார் தங்குகிறார்களோ, அந்த தங்குகிற மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் நோய்க்கும் அவர் நம்மளை தப்புவிப்பாரா? யாரை தப்புவிப்பாரு? தங்குற மனிதனை. யார் எப்படி தங்குகிற மனிதன்? ஒரு குடும்பத்தை சொல்லலை ஆண்டவர். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஒரு குடும்பத்தை சொல்லலை, ரெண்டு நபரை சொல்லலை, ஒரு கேங்க ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னது தனி மனிதனுடைய வார்த்தையை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு குடும்பமாக நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம், ரெண்டு சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். ஆனால் சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொல்லலை, சகோதரனுக்கு ஆண்டவர் சொல்லலை, தனிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சர்வ வல்லவருடன் நிழலில் தங்குவான்னா ஒருத்தனை குறிக்கிறது. அந்த ஒருத்தனுடைய வார்த்தை என்னைக்கு அவர் என் அடைக்கலம், என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்னைக்கு அவன் சொல்கிறானோ, அவனோட வாழ்க்கை எப்படியா மாறுதுன்னா, அவன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் அவனை தப்பு வைக்கிறாராம். நல்லா புரிஞ்சுக்கிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்கள் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீங்கள் தப்பு வைக்கணுன்னா, தனிப்பட்ட நபராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதலாவது சர்வ வல்லவருடன் நிழலில் நீங்கள் தங்கணும். நீங்கள் தங்கும் பொழுது அப்போ உங்கள் வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும்னா, நீங்கள் விதைக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட விதையாக இருக்கணும்னா, அவர் என் அடைக்கலம், என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்னா, அப்போதான் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் நோய்க்கும் உங்களை தப்பு வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் சொல்லாத பட்சத்தில், நீங்கள் அந்த வார்த்தையை அறிக்கையிடாத பட்சத்தில், நீங்கள் அந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்பு வைக்கவே முடியாது. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு வார்த்தையை உங்கள் வாயில் அறிக்கிடுறீங்க, அதை பார்த்து பயப்படுறீங்க, அதை பார்த்து என் குடும்பத்துக்கு அது வந்துருமோ, எனக்கு அது வந்துருமோ, என்னுடைய சமுதாயத்துக்கு, என்னுடைய குழந்தைக்கு வந்துருமோ, என்னோடய புருஷனுக்கு வந்துருமோ, என்னோடய மனைவிக்கு வந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அந்த பயமே வேண்டாம். நீங்கள் வேதத்தை விசுவாசிச்சிங்கன்னா, வேதத்தினுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டீங்கன்னா, அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும், அந்த வார்த்தை உங்களை போஷிக்கும், அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை மத்திலே வல்லமையாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உன்னதமான மறைவில் இருக்கும் பொழுது, சர்வ வல்லவரின் நீங்க தங்கும் பொழுது, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு வார்த்தையும் உலகத்தின் வார்த்தையா இல்லாமல், உலகத்தின் எண்ணங்களா இல்லாமல், தேவனுக்குரிய எண்ணமும் தேவனுக்குரிய வார்த்தையும் தேவன் மகிமைப்படத்தக்கக்கூடிய வார்த்தையும் உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது நீங்க எப்படியா இருப்பீங்கன்னா, நீங்க எப்படியா வாழ்வீங்கன்றத மூணாவது வசனம் தெளிவா சொல்லுது. என்ன வார்த்தையை சொல்லுது? அவர் வேடனுடைய கண்ணிக்கு முதலாவது உங்களை தப்பு வைக்கிறாரா? ரெண்டாவது,
வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறாரு, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உங்களை தப்பு வைக்கிறார். எந்த நோய் வந்தாலும், எந்த ஒரு காரியம் வந்தாலும், ஒரு தீங்கும் உங்களை அணுகாது. ஏன் அணுகாதுன்னா, நீங்க யார் மறைவில் இருக்கிறீங்க? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க. மறைவில் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, உங்க வாயில் இருக்கக்கூடிய அறிக்கை எப்படிப்பட்ட நீங்க அறிக்கையை சொலுத்துறீங்கன்னா, நல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, எப்படிப்பட்ட அறிக்கையை நீங்க சொலுத்துறீங்கன்னா, அவர் என் கோட்டையா இருக்கிறார், எனக்கு என்ன நடக்கும்? அவர் என் கரணா இருக்கிறார், எனக்கு என்ன நடக்கும்? அது மட்டும் கிடையாது, நான் நம்பி இருக்கிறவர் அவர், நான் நிச்சயமா நம்பி இருக்கிறவர் அவர். நான் மனிதனை நம்பல, மருத்துவரை நம்புற, பெரிய பெரிய அந்தஸ்து படைத்தவர்களை நான் நம்பல, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? எனக்காக அனைத்தையும் தந்து, எனக்காக தன் ஜீவனையும் தந்து, எனக்காக சிலுவையை சுமந்து, என்னை நீதிமானாய் மாற்றினவரை நான் நம்பி இருக்கிறேன். அப்படி நான் அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவர் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம் என்றால், உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தமாக இதை எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அவர் என்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். அந்த வேத வசனத்தை உங்களுக்கு உரிமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தன்மை மாறும். இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தும் பொய் சொல்லாது. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தும், ஒரு கமா, ஒரு புல் ஸ்டாப்பும் உண்மையை தெரிவிக்கும். என்னுடைய தேவன் உண்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தேவன் அவர். என் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு பொய் வராது. என் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தும் பொய் சொல்லாது. என் வேதத்தில் இருக்க எழுத்து சொன்னால் அது செய்யக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. மனிதன் சொன்னால் மாறுவான், ஆனால் என் வேதத்தில் இருக்கக்கூடிய எழுத்து மாறாது. வேதத்தில் இருக்கக்கூடிய எழுத்து உருவாக்கக்கூடிய எழுத்து. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்க. இந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். வேத வார்த்தையே வாழ்வுக்கு வழியை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. வேத வார்த்தையே ஒருத்தனை உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. வேத வார்த்தையே ஒருத்தவங்களுடைய மதிப்பையும், ஒருத்தவங்களுடைய மதிப்பையும், ஒருத்தவங்களுடைய மரியாதையும் உயர்த்தக்கூடிய வார்த்தையாக இருக்குது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பார். எப்பொழுது தப்புவிப்பார்? நீங்கள் உங்கள் வாயிலிருந்து தேவன் என் அரண், தேவன் என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்துருக்கலாம். தேவனுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பியிருக்கலாம். அப்படி நிரம்பியிருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ என்னோடய நிழலில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், நீ என்னோடய அரணில் தான் நீ இருந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வார்த்தை என்பது எனக்கு மகிமைப்படக்கூடிய வார்த்தையாக இல்லாமல், பிசாசுக்கு மகிமை தரக்கூடிய வார்த்தையை நீ உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் உனோட வாழ்க்கையில் இன்னும் அந்த பயம் இருக்குது. அதனால தான் உனோட வாழ்க்கையில் இன்னும் அந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அந்த வாழ்க்கையில் சிலிப்பு இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் அந்த வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியராக போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உன் வார்த்தையை மாற்று. இன்றைக்கு உன்னுடைய வார்த்தையை எனக்கு நேராக திருப்பு. எனக்கு உபயோகப்படக்கூடிய வார்த்தையை நீ பேசு. எனக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வார்த்தையை பேசு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் பெருக பண்ணுவேன். உனக்கு நான் அரணாக இருப்பேன். உனக்கு நான் கோட்டையாக இருப்பேன் என்ற வார்த்தையை நீ நம்பு. அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இந்த நாளின் வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மீண்டும் நான் உங்களை அடுத்த வேத வார்த்தையே வாழ்வுக்கு வழி என்கிற தலைப்பின் கீழே நான் திரும்பவும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் தேவன் தந்த நாள். இந்த நாளில் மகிழ்ந்து கள்ளி கூறுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. தேவன் எல்லாவற்றையும் செய்ய பெரியவர். தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. வேதத்தின் வார்த்தையை நம்புங்க. மனிதனுடைய வார்த்தையை நம்பாதீங்க. மனிதனுடைய எண்ணங்களை நம்பாதீங்க. நியூஸை பார்த்து நியூஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்பாதீங்க. பேப்பரில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய வார்த்தையை நம்பாதீங்க. எல்லாவற்றையும் ஓரம் வச்சுட்டு தேவனை நம்புங்க. தேவனை பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களையும் செய்ய என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் இஸ் வித் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா.